வெல்கம் டு வினோதம் டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த அரசியல் தலைவரும் ஒரு தூய்மையான அரசியல்வாதியும் சுதந்திர போராட்ட தியாகியுமான திரு தோழர் சங்கரையா அவர்களோட 100வது பிறந்தநாள். அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தாலுக்கா ஆத்தூர் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் தோழர் சங்கரையாவோட மூதாதையர்கள். இவரது முன்னோர்கள் பரம்பரையாக கிராம அதிகாரிகளாக இருந்திருக்காங்க. இவரது தந்தை நரசிம்மலு கிராம அதிகாரியாக வேலை செய்ய விருப்பம் இல்லாமல் பொறியாளர் பட்டம் பெற்றிருக்காரு. கோவில்பட்டியில் ஜப்பான் கம்பெனியில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை பார்த்துருந்தபோது 1922 ஜூலை 15 தோழர் சங்கரையா கோவில்பட்டியில் அவருக்கு மகனாக பிறக்கிறாரு. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பிரதாபசந்திரன் தான். ஆனால் இவரோட தாத்தா என் பேரை தான் இவருக்கு வைக்கணும், பேரனுக்கு வந்து தன்னோட பேரை தான் வைக்கணும் அப்படின்னு பிடிவாதமாக இருந்ததுனால இவரோட அப்பா நரசிம்மலு பிரதாபசந்திரன் அப்படின்ற இவர் பேரை எல் சங்கரையா அப்படின்னு அவரோட தாத்தா பேரையே சூட்டிடுறாரு. தோழர் சங்கரையாவோடு சேர்ந்து உடன் பிறந்தவர்கள் 9 பேர். அண்ணன் ராஜமாணிக்கம், தம்பிகள் ராமசாமி, ராதாகிருஷ்ணன், ராஜேந்திரன். தங்கைகள்னு பார்த்தோன்னா லட்சுமி காந்தம்மாள், ஞானாம்பாள், மீனாட்சி, அங்கம்மாள், இவங்கெல்லாம் இவரோட சகோதரிகள். தோழர் சங்கரையா தூத்துக்குடி மேலூர் சீவா பள்ளியில் 8வகுப்பு வரையும் படித்தார். அவரது தந்தை நரசிம்மலு பம்பாய் சென்று பாய்லர் பொறியியல் படித்து வெற்றி பெற்று மதுரை நகர சபையில் நீரேற்று நிலைய சூப்பரண்டண்ட்டாக வேலை செஞ்சார். அவரோட குடும்பமும் மதுரைக்கு இடம்பெயர்ந்துச்சு. மதுரை செயின்ட் மேரிஸ் பள்ளியில் 9வகுப்பும் மதுரை யூனியன் கிறிஸ்தவ பள்ளியில் 10, 11வகுப்புகளும் படித்து 1937 தேர்ச்சியும் பெறார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் வரலாறு பாடத்தை விருப்பமாக தேர்வு செய்து 1939 இன்டர்மீடியட் தேர்ச்சியும் பெறாரு. அதே கல்லூரியில் பிஏ கடைசி ஆண்டு வரைக்கும் படித்தாரு. அமெரிக்கன் கல்லூரி மாணவர் பேரவைத் தலைவராக செயல்பட்ட தோழர் சங்கரையா சுயமரியாதை இயக்கம் மீது பெரிய மரியாதை வச்சிருந்தாரு. 1938 இந்தி திணிப்புக்கு எதிராக திராவிட இயக்கம் நடத்திய போராட்டத்தில் பங்கேற்று ராஜாஜிக்கு கருப்பு கொடியும் காட்டுறாரு. 1939 மதுரையில் தாழ்த்தப்பட்ட மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே நான் அழைச்சிட்டு போயே தீருவேன் அப்படின்னு அன்னைக்கு அவர் நடத்தின போராட்டம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். அமெரிக்கன் கல்லூரி மாணவர் சங்க தலைவராக செயல்பட்டு 1940 தோழர் ஏ கே கோபாலனோட தொடர்பை ஏற்படுத்துகிறாரு. மதுரை மாணவர் சங்க செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாரு சங்கரையா. பிஏ இறுதி தேர்வு எழுத 15 இருந்த நிலையில் வெள்ளை அரசுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்துக்கிட்ட சங்கரையா 1941 மார்ச் மாதம் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுறாரு. படிப்பும் நின்றுச்சு. அப்பாவுக்கு ரொம்ப ஆசை மகனை வழக்கறிஞராகணும் அப்படின்ட்டு. அந்த ஆசையும் நிராசையாயிருச்சு. வேலூர் சிறையில் சங்கரையாவை அடைச்சிட்றாங்க. வேலூர் சிறையில் தான் காமராஜர், கே பாலதண்டாயுதம், பட்டாபி சீதாராமையா, அப்துல் ரஹ்மான் ஆகியோரோட தொடர்பு ஏற்படுது. சிறை கொடுமைகளுக்கு எதிராக 19 சிறையில் உண்ணாவிரதம் இருக்கார் சங்கரையா. இதனால் 1941 ஜூலையில் ராஜமகேந்திரபுரம் சிறைக்கு மாற்றப்பட்டு தனிமை சிறையில் அடைக்கப்படுறாரு. ஆனால் மற்றவங்க எல்லாத்தையுமே விடுதலை பண்ணிடுறாங்க. காமராஜர் பிரதம செயலாளருக்கு விண்ணப்ப கடிதம் எழுதியதன் பேரில் மீண்டும் வேலூர் சிறைக்கு மாற்றப்படுறாரு. 1942 ஜூன் வரைக்கும் சிறையிலிருந்து அதுக்கப்புறம் விடுதலையும் செய்யப்படுறாரு. சிறையிலிருந்து விடுதலையானவுடன் சேலத்தில் நடைபெற்ற சென்னை மாகாண மாணவ மாநாட்டில் கலந்துக்கிறாரு. இந்த மாநாட்டில் மாகாணத்தோட செயலாளராகவும் தேர்வு செய்யப்படுறாரு சங்கரையா. 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திற்காக மாணவர்களை ஒன்று திரட்டும் முயற்சிகளில் ஈடுபடுறாரு. இதையொட்டி திருநெல்வேலியில் நடைபெற்ற மாணவர்கள் ஊர்வலத்திற்கு தலைமை ஏற்கிறாரு. போலீஸ் தடியடி நடத்தியதில் சங்கரையாவுக்கு பலத்த காயமும் ஏற்பட்டுச்சு. மாணவர் இயக்க வேலைகளை திட்டமிட விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே
சிறுகுளம் கிராமத்தில் மாகாண மாணவர் பயிற்சி முகாம் நடத்துகிறாரு. முகாமை போலீஸ் சுற்றி வளைச்சிருச்சு. மாணவர்களை போராட தூண்டியதற்காக சங்கரையா கைது செய்யப்படுறாரு. 1942 அக்டோபரில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் மீண்டும் அடைக்கப்படுறாரு. அவரை விடுதலை செய்ய கோரி போராட்டம் நடந்ததுனால கேரளத்தில் கண்ணனூர் சிறைக்கு வெள்ளை அரசு அவரை கொண்டு சென்று அடைக்குது. கண்ணனூர் சிறையில் அவர் இருந்தபோது தான் கையூர் தோழர்கள் எல்லாரும் சிறையில் தூக்கலிடப்படுறாங்க. அதை தொடர்ந்து சிறையில் தோழர்களோட உண்ணாவிரதமும் இருக்காரு. கண்ணனூர்லேருந்து தஞ்சாவூர் சிறைக்கு மாற்றப்படுறாரு. தஞ்சாவூர் சிறையில் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார், ஆர் வெங்கட்ராமன், மதுரை வைத்தியநாத ஐயர் ஆகியோரோடு அவர் இருந்தார். 1944 மே மாதம் விடுதலை செய்யப்படுறாரு. 22 வயது நிரம்பிய அதே 1944 ஆண்டு தான் அவரது தந்தை நரசிம்மலு இறந்து போயிடுறாரு. குடும்பத்தின் முழு பொறுப்பையும் ஏற்கும் நிலைக்கு ஆளாகிறாரு சங்கரையா. 1944 சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மாணவர் அமைப்பின் பொறுப்பிலிருந்து விலகி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மதுரை மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்றாரு. நேதாஜியின் ஐஎன்ஏ இராணுவத்தினரை கைது செய்யும் வெள்ளை அரசை கண்டிச்சும், ஜவஹர்லால் நேரு காஷ்மீருக்குள் நுழைய தடை விதித்ததை கண்டிச்சும் பெரிய போராட்டம் நடந்தது. 1946 பம்பாய் கப்பல் மாலுமிகள் நடத்திய புரட்சிக்கு ஆதரவா மதுரையில் பெரும் போராட்டங்களை முன்னின்று நடத்தியவர் தோழர் சங்கரையா. இதே ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய செயலாளர் பிஜி ஜோஷி பங்கேற்ற பெரும் கூட்டத்தை மதுரையில் நடத்தினாரு சங்கரையா. அரசை சதி செஞ்சு வீழ்த்த முயற்சி செஞ்சதுக்காக 1946 மதுரை சதி வழக்க வேணும்னே போட்டது வெள்ளை அரசு. பி ராமமூர்த்தி, சங்கரையா, கேடிகே தங்கமணி உள்ளிட்டோர் கைது செய்யப்படுறாங்க. சிறப்பு நீதிபதி ஹசீன் என்பவரால் ஜோடிக்கப்பட்ட வழக்கு என அறிவிக்கப்பட்டு 1947 ஆகஸ்ட் 14 மாலை 6 விடுதலை செய்யப்பட்டாங்க. சிறைவாசலில் பிரம்மாண்ட வரவேற்பு நடந்துச்சு. மறுநாள் இந்தியா விடுதலை அடைஞ்சிச்சு. கம்யூனிஸ்ட் தோழர் பொன்னுசாமியின் மகள் நவமணியை 1947 செப்டம்பர் 18 திருமணம் செஞ்சார். நவமணியின் சகோதரரும் சகோதரியும் கம்யூனிஸ்ட் இயக்க நாடகத்தில் நடித்தவங்க. நவமணி கிறிஸ்தவர் என்பதால் குடும்பத்தில் சிலர் எதிர்த்தாலும் இவர் உறுதியாக நின்னார். 1948 மார்ச் மாதத்தில் கல்கத்தாவில் நடைபெற்ற அகில இந்திய மாநாட்டில் பிரதிநிதியாக பங்கேற்றார் சங்கரையா. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டுச்சு. அந்த மாநாட்டில் பங்கேற்ற சங்கரையா தலைமறைவாக தமிழகத்துக்கு திரும்பினார். 1948 1951 தலைமறைவாகவே சங்கரையா செயல்பட்டார். சலவை தொழிலாளி வீட்டில் அழுக்கு மூட்டைகளுக்கு நடுவில் மாத கணக்கில் பதுங்கியிருந்தார் சங்கரையா. தோல் நோய்கள் ஏற்பட்டாலும் மருத்துவர்கிட்ட கூட போக முடியாத சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டுச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மீதான தடை விலக்கப்பட்ட பிறகு 1952 தஞ்சை மாவட்டம் வள்ளுவக்குடியில் நடைபெற்ற மாநில சிறப்பு மாநாட்டில் மாநில செயற்குழு மற்றும் மாநில நிர்வாக குழுவிற்கு தேர்வு செய்யப்பட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக 1967 மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்தும், மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு 1977 1980 தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1957 1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைஞ்சார். ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தபோது ஜனசக்தி பொறுப்பாசிரியராக இருந்திருக்காரு சங்கரையா. 1963 மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் தீக்கதிர் தொடங்கப்பட்ட போது அதில் கட்டுரைகள் எழுதி வந்த அவர் 1966 அது மார்க்சிஸ்ட் கட்சியின் அதிகாரப்பூர்வ இதழாக அறிவிக்கப்பட்ட போது அதன் ஆசிரியரும் ஆனார். 1962 இந்திய சீன யுத்தத்தின் போது கைது செய்யப்பட்டு சேலம் சிறையில் ஓராண்டு காலம் இருந்தார் சங்கரையா. அங்கிருந்து வேலூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். உச்சநீதிமன்றத்தில் கேபிஎஸ் கார்பஸ் மனு தாக்கல் செய்யப்பட்டதுக்கு அப்புறமா விடுதலையானார். 1964 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிளவுபட்ட போது 35 தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் பிரிந்து சென்று
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கினாங்க. அந்த 35 பேரில் தோழர் சங்கரையாவும் ஒருவர். 35 பேரில் கேரள முன்னாள் முதலமைச்சர் தோழர் வி.எஸ். அச்சுதானந்தன் மற்றும் தோழர் சங்கரையா ஆகிய இருவர் மட்டுமே தற்போது நம்மகிட்ட வாழ்ந்துட்டுருக்காங்க. சாதி கலவரங்கள் மத கலவரங்களின் போது அமைதியை உருவாக்க களப்பணியாற்றினார். 1998 கோவையில் மத நல்லிணக்க பேரணியையும் நடத்தினார். மதவாத சக்திகளுக்கு எதிராக கம்யூனிஸ்டுகளும் தேசபக்தர்களும் கடமையாற்ற அழைத்தார். 1997 மதுரையில் முதல்வர் கருணாநிதி தலைமையில் நடந்த தீண்டாமை ஒழிப்பு மாநாட்டில் தீவிர நில சீர்திருத்தமே தீர்வு என்று முழங்கினார். கல்லூரி மாணவராக இருக்கும்போதே இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு 8 ஆண்டுகள் சிறை வாழ்க்கை, 3 ஆண்டுகள் தலைமறைவு வாழ்க்கை, 15 ஆண்டுகள் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினர், இந்திய இடதுசாரி இயக்கத்தின் மூத்த தலைவர், மகத்தான வழிகாட்டி என தன் வாழ்நாள் முழுவதையும் மக்களுக்காக அர்ப்பணித்த மக்கள் தலைவர் தோழர் என் சங்கரையா நீரொளி வாழ்க. சங்கரையா என்பது பெயரல்ல, சம தர்மத்தின் சங்கநாதம். வித் சைனிங் ஆஃப் அபிராமி, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.